வணக்கம். இன்றைக்கி நம்ம மல்டி பிரிண்டரில் பார்க்குறோம். மல்டி பிரிண்டரை பொறுத்தளவு பேர் தான் வந்து இன்டகிரேஷன் இருக்கும், ஒன்றும் ரொம்ப லென்த்தியாலாம் இருக்காது, ஷார்ட்டாக பண்ணிடலாம். இந்த டாப்பிக்கில் 16 மார்க் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம், சரியா? அதில் வந்து ஒரு சொல்கிற டாபிக் மட்டும் மெயினாக பார்ப்போம். ஏரியான்னு ஒரு டாபிக் இருக்குது. செகண்ட் வந்து சேஞ்ச் தி ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் ஒன்று இருக்குது. தேர்டு வந்து வால்யூம், சரியா? இந்த மூணு மட்டும் பார்த்தாலே போதும். இதில் வந்து என்னென்னா, இந்த சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் கொஸ்டின் நீங்கள் எந்த கொஸ்டின் பார்த்தாலும் கன்ஃபார்மாக இருக்கும், ஒரு 8 மார்க் வரும். வால்யூமும் இருக்கும், இது ரெண்டுமே இருக்கும். என்னென்னா, நம்மளுக்கு லக்கு வந்து இது ரெண்டுமே சேர்ந்து ஒரு பேராக வந்துச்சுன்னா 16 எடுக்கலாம். நம்மளுக்கு எப்போயுமே என்ன பண்ணுவோம்னா, மேலே ஒரு கொஸ்டின் ஒரு கீழே ஒரு கொஸ்டின் கேட்குறனால இந்த யூனிட்டில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, மினிமம் வந்து எவ்வளோ சொல்கிறேன், 8 மார்க் சொல்கிறேன். ஓகே, லக்கு ரெண்டும் சேர்ந்து இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம், 16 எடுக்கலாம். ஸோ நான் ஏரியாங்கிறது எப்போயாவது ஒரு தான் கேட்பாங்க. ஏரியா நல்லா பார்த்துட்டிங்கன்னா அங்கே ஸ்ட்ரிப்லாம் போட்டு நிறைய செய்வோம். அதை நல்லா பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கும் ஈஸியாக பண்ணிடலாம், சரியா? இப்போ க்வெஸ்சன் என்னென்னா, ஃபைண்டு த ஏரியா ஆஃப் த ஆஃப் த கர்வ்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. ஓகே, இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்கிறது ஒரு நாலு டயராம் வரும். இது வந்து ஓப்பன் ரைட் வேர்டு, இந்த டயராம் பேர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax வரும். இதே இது இந்த டயராம் பேர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. உங்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் சொல்கிறேன், ரைட்டா? அதே மாதிரி இது 45 டிகிரியில் உள்ளே போச்சுன்னா இந்த லைன் பேர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸு. அதே மாதிரி இது வந்து இந்த லைன் பேர் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஏன்னு வரும். ஸோ இந்த பாயிண்ட் என்ன வரும்னா, a,0 வரும். இந்த பாயிண்ட்டு 0,a வரும். இந்த 4 டயராம் போதும், இதில் இருக்க எல்லாமே நம்ம செஞ்சிடலாம். ஓகேயா? இப்போ க்வெஸ்சன் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் தி ஏரியா தி கர்வ்ஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ab. நம்மளுக்கு ஃபார்முலானா, ஏரியா ஃபார்முலானா டபுள் இன்டகிரல் dx dy. இப்போ எக்ஸோட லிமிட்டு ஒய்யோட லிமிட்டு பார்க்கணும். அப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இந்த ஸ்கூலில் ப்ளஸ் டூவில் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா ரொம்ப லென்த்தியாக போகும், ஷார்ட்டாக பண்ணுவோம். ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax ஓப்பன் ரைட் சைடில் இருக்குது, ரைட் வேர்டு. ஓகே, இது பேர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay கொடுத்துருக்காங்க, ரைட்டா? அப்போ என்ன வரும்னா, இது மேலே போகும், இந்த பேரபோலா பேர் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் என்ன வரும்னா, 0,0, இது ஆரிஜின். இதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஸ்கூலில் நான் பேசிகிட்ருக்கேன், இது ஈக்குவேஷன் 1 வைப்பான், இது 2 வைப்பான், 1 2 சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி ரொம்ப லென்த்தியாக போடுவான். நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஆரிஜின் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன வரும்னா, எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ, ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதான் வரும். அப்போ என்ன வரும்னா, 4ay,4an வரும், ரைட்டா? இங்கே எக்ஸு பக்கத்தில் என்ன இருக்கோ 4ay, ஒய்க்கு பக்கத்தில் என்ன இருக்கோ 4ay, அந்த தான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் 4ay,4a. இதே நீங்கள் வேறு ஒரு மாடல் சொல்கிறேன், இப்போ இது ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு வெறும் எக்ஸு, இது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்னா, இதோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு என்ன இருக்குது, 1 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 1. அப்போ இந்த பாயிண்ட் என்ன வரும், 1,1 வரும். ரிஸ்க் இருக்காமல் பண்ணிக்கலாம். நீங்கள் உட்காந்து ஸ்கூலில் பண்ணுற மாதிரி இது ஈக்குவேஷன் 1 2 போட்டு சால்வ் பண்ணாலும் இந்த ஆன்சர் தான் வரும். இந்த பாயிண்ட்டு கண்டுபிடிக்கிறனா எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஆடு செஞ்சுட்டு போயிட்டே வேணும். 0,0, 4ay,4ay, அவ்வளோதான், ரைட்டா? ரைட். இப்போ நம்ம லிமிட்டு எக்ஸு பார்க்குறோம். லிமிட் எக்ஸு கண்டிஷன் என்ன, இது நிறையா புக்கில் என்னென்னமோ கொடுத்து ஒரு ஒரு தியரி மாதிரிலாம் எழுதுகிறாங்க, அதெல்லாம் தேவையே கிடையாது. அதே மாதிரி இது ஒரு ரூல் தான், சின்ன பிள்ளை மாதிரி செஞ்சு போயிடலாம், இது லோயர் டு அப்பர், சரியா? பிரச்சனையே பேர் தான் மல்டிபிரிண்டரில். மல்டிபிரிண்டரில் அந்தளவுக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த யூனிட்டில் இந்த லிமிட்டு மட்டும் தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும், அதுக்குரிய வேலை தான் நீங்கள் பார்க்குறோம். ஓகேயா? இப்போ லிமிட் எக்ஸுனா லெஃப்ட் ரைட்டுன்னு போட்டிருக்கேன், இந்த டயராமில் ஹரிசாண்டில் போட்டு ரெண்டு கோடு போடுங்க, இது பேர் ஸ்ட்ரிப்புன்னு சொல்லுவாங்க, சரியா? ரெண்டு கோடு போட்டுக்குங்க. லிமிட் எக்ஸுனா டயராமில் லெஃப்ட் சைடு எது தொடுதுன்னு பார்க்கணும், ரைட் சைடு எது தொடுதுன்னு பார்க்கணும். இப்போ டயராம் இங்கே இருக்கு இல்லையா, இப்போ லெஃப்ட் சைடு தொடுறது இந்த இடம் தானே, இந்த கர்வ் பேர் என்ன, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. நம்மளுக்கு எதோட வேல்யூ வேணும், எக்ஸோட வேல்யூ வேணும். அப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இது தேவையில்லை, அழிச்சிட்டேன், சும்மா ரஃபாக தான் அழிக்க ஆரம்பிச்சேன். நம்மளுக்கு தேவை எக்ஸோட வேல்யூ வேணும்.
அப்போ அந்த ஃபோர் ஏ இருக்கு இல்லையா, இந்த மல்டிபிள் வந்து இந்த பக்கம் என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும். அப்போ என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர்டு பை ஃபோர் ஏ அப்படின்னு வந்துடும், சரியா? அதே மாதிரி ரைட்டில் நம்ம கண்டிஷன் சொல்லியிருக்கேன், லெஃப்ட் டு ரைட்டு, ரைட்டை டச் பண்ணதும் பாரு, இந்த பேரபோலா பாரு என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏவி, நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். அப்போ இந்த ஸ்கொயர் அனுப்பா ஆயிரும், ரூட் ஆயிருமா, எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஃபோர் ஏஒய். இது நீங்கள் ரொம்ப சிம்பிளி ஒன்று வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம்னா ரூட் ஃபோர்னா எவ்வளோ வரும், டூ வரும், ரூட் ஏ ரூட் ஒய்னு குறித்து வச்சுக்கலாம், தப்பு கிடையாது, சரியா? ரைட், இப்போ நம்ம ஏதோ லிமிட் பார்த்துருக்கோம், லிமிட் எக்ஸு பார்த்துட்டோம். அடுத்து இந்த இப்படி இப்போ ரெண்டு கோடுன்னு வச்சுக்கங்களேன், ஸ்ட்ரிப்பு போட்டிருக்கோம் இல்லையா, இது என்ன பண்ணோம்னா ஒன்று கீழே தள்ளணும், இன்னொன்று மேலே தள்ளணும். அப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இதை பிடிச்சி இழுத்தோம்னா கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த லைன் இழுத்து எங்கே போவோம், இந்த மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு போயிடும், ஓகே? இது அப்படி டாட் மாதிரி வைக்கிறேன், இப்படி கீழே கொண்டு வந்துட்டு இது மேலே போயிடுச்சு, சரியா? அப்போ லிமிட் ஒய் கண்டிஷன் என்ன, லோயர் டு அப்பர். லோயர் எதில் முடியுது, ஜீரோ கம்மா ஜீரோவில் முடியுது. நம்மளுக்கு எதோட வழி வேணும், எதோட வழி வேணும், ஒய்யோட வழி வேணும். ஜீரோ கம்மா ஜீரோவில் ஒய்யோட வழி என்ன வரும், ஒய் ஈக்குவல் டு என்னது, ஜீரோ டு அப்பர். இந்த லைன் மேலே போயிடும், மேலே எந்த பாயிண்டில் முடியுது, ஃபோர் ஏ கம்மா ஃபோர் ஏல முடியுது. அதில் நம்மளுக்கு ஒய்யோட வழி என்ன வரும், இது எக்ஸோட வழி ஃபோர் ஏ, ஒய்யோட வழி என்னது, ஃபோர் ஏ. அப்போ என்ன வருங்க, ஒய் ஈக்குவல் டு என்ன வரும், ஃபோர் ஏன்னு வரும். திருப்பி சொல்கிறேன், இந்த டயராம் எப்பயும் போல் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ எக்ஸ்னா ரைட் சைடில் ஓப்பன் ஆகும், எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏனா மேலே ஓப்பன் ஆகும். இந்த பாயிண்ட் என்னது, ஆரிஜின் ஜீரோ கம்மா ஜீரோ. இந்த பாயிண்ட் என்னென்னா, இங்கே எக்ஸு பக்கத்தில் என்ன வருதோ, ஒய் பக்கத்தில் என்ன வருதோ, அதுதான் பாயிண்ட் வரும். நீங்கள் ஸ்கூலில் செய்கிற மாதிரி ஈக்குவேஷன் ஒன் அண்ட் டூ சால்விங் கெட்டு எக்ஸ் அண்ட் ஒயும்பா, அந்த மாதிரி செஞ்சேன்னா டைம் வேஸ்ட் ஆகும், அது செய்கிறதுனால எக்ஸ்ட்ரா மார்க்கும் கிடையாது. இப்படி இருந்தால் கட்டாயம் மார்க் கொடுத்தே ஆகணும், சரியா? ஸோ அந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்லையா, அந்த ஃபோர் ஏ ஃபோர் ஏ, அதுதான் பாயிண்ட்டு, ரைட்டா? இப்போ இந்த ஸ்ட்ரிப்பு தான் பிரச்சனை, இது நிறையா புக்கில் கதை மாதிரி கொடுத்துருக்காங்க, அது மாதிரி பண்ணோன்னா ரெண்டு கோடு போட்டுங்க, ஹரிசான்லேயே போடுங்க, சில புக்கில் வெர்டிக்கல் போட்டிருப்பாங்க. முதல்ல நம்ம பேசிக் எப்படி செய்யணும் தெரிஞ்சால் நீங்கள் எப்படி வேணால் மாதிரி செய்யலாம், சரியா? முதல்ல லிமிட் எக்ஸசைஸ் செய்யுங்க. என்ன கண்டிஷன் என்ன, டயக்ராமில் லெஃப்ட் டு ரைட்டு, லெஃப்ட்டில் டச் பண்ணுறது பேர் என்ன, இந்த எண்டில் அப்படியே முடிச்சு இங்கே போட்டிருக்கேன், உங்களுக்கு லெஃப்ட் சைடு. நீங்கள் படம் பேப்பர் எழுதும் போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு, லெஃப்ட் சைடில் தொடுதா, இது பேர் என்ன, ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ். நம்மளுக்கு தான் வேணா எக்ஸு, அப்போ இந்த ஃபோர் ஏ ஆகும் கீழே போயிடும். அப்போ என்ன ஆயிரும், ஒய் ஸ்கொயர் பை ஃபோர் ஏ டூ. ரைட்டில் டச் பண்ணுதா, ரைட்டில் டச் பண்ணுறதுக்கு வந்து பேரபிளா பேர் என்ன, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் ஏ ஒய். நம்மளுக்கு என்ன வேணும், எக்ஸ் வேணும். அப்போ ஸ்கொயர் அண்டு போனால் என்ன ஆயிரும், ரூட் ஆஃப் ஃபோர் ஏ ஒய். இதை சிம்பிளி பண்ணி வச்சுருந்தேன் தனித்தனியாக, ரூட் ஃபோர் என்ன வரும், டூ ரூட் ஏ ரூட் ஒய், அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ அந்த ரெண்டு கோடு இருக்கு இல்லையா, இது ஒன்று பிடிச்சி இழுத்து கீழே கொண்டு போயிருங்க, இன்னொன்று மேலே கொண்டு போயிருங்க. கீழே கொண்டு வந்து எதில் முடியுது, ஜீரோ கம்மா ஜீரோ. நம்மளுக்கு எதோட வழி வேணும், ஒய்யோட வழி வேணும். இது ஒய்யோட வழி என்னது, ஜீரோ. இது ஒய்யோட வழி என்னது, ஃபோர் ஏ, அவ்வளோதான். இது தெரிஞ்சுன்னா இன்டகிரேஷன்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ளஸ் டூ உள்ள மாதிரியோ ரொம்ப லென்த்தியெல்லாம் இருக்காது, வளவலெல்லாம் போகாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லெவன்த்து மேத்ஸில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும் இன்டகிரேஷனு, அவ்வளோ ஒன்றும் காம்ப்ளீட்டர் கிடையாது, இந்த லிமிட்டை மட்டும் கண்டுபிடிச்சா போயிடும். இப்போ ஃபார்முலானா ஏரியா இஸ் ஈக்குவல் டு டபுள் இன்டகிரல் டிஎக்ஸு டிஒய், சரியா? இப்போ எழுதும் போது என்ன பண்ணால், ப்ரொசீஜரு ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் லிமிட் எழுதணும். கான்ஸ்டன்ட் லிமிட்டு வேரியல் லிமிட்னு நிறையா கிளாஸில் கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கான்ஸ்டன்ட்னா ரெண்டுமே நம்பராக இருக்கணும். இங்கே என்னது, ஜீரோங்கிறது நம்பரு, ஃபோர் ஏங்கிறது நம்பர் தான், ஏங்கிறது நம்பர் தான், சரியா? ரெண்டுமே நம்பராக இருந்தால் அது பேர் கான்ஸ்டன்ட் லிமிட். வேரியபிள் லிமிட்னா இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இருக்குது, அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஒய். ரெண்டுலேயுமே ஒய் இருக்கலாம், இல்லை ரெண்டுலேயுமே எக்ஸ் இருக்கலாம், ஒரு இதில் நம்பர் வந்து வேரியபிள் இருக்கலாம். நீங்கள் ரொம்ப கூட குழப்பம்னா, ரெண்டுமே நம்பராக இருந்தால் அது பேர் வேரியபிள் லிமிட்டு, ஒரு இதில் நம்பர் இன்னொன்று வேரியபிள் ஏதாவது இருந்தால் அது பேர் வேரியபிள் லிமிட். அப்போ ரெண்டுமே நம்பராக இருக்கு இல்லையா, அதை தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ என்ன எழுதுனீங்க, ஜீரோ டு ஃபோர் ஏ ஃபஸ்ட் எழுதணும், ரைட்டா? ரெண்டாவது என்ன இருக்குது, இங்கே ஒய் ஸ்கொயர்டு பை ஃபோர் ஏ, இங்கே என்ன வரும், டூ ரூட் ஏ ரூட் ஒய்னு வரும், ஓகே? ரைட், இதில் மிகப்பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா, அங்கே உள்ளே எதுவுமே இருக்காது, இந்த இடத்துல உள்ளே எதுவுமே இருக்காது, ரைட்டா? நம்மளுக்கு ஜென்ரலாக கான்ஸ்டண்ட்டை டிஃபரென்ஷியேட் பண்ணோம்னா என்ன வரும், கான்ஸ்டன்ட் டிஃபரென்ஷியேட் பண்ணால் ஜீரோ. இன்டகிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டகிரேட் சிடிஎக்ஸ் அப்படின்னா இங்கே சிஎக்ஸ் வரும், இன்டகிரேட் சிடிஎக்ஸ்னா சிஎக்ஸ் வரும். இப்போ வெறும் இன்டகிரேட் டிஎக்ஸ்னா இப்போ இங்கே என்ன இருக்கும், ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ இன்டகிரேட் பண்ண என்ன வரும், எக்ஸ் வரும், ரைட்டா? அப்போ இன்டகிரேட் ஜீரோ டு ஃபோர் ஏ இங்கக்குள்ள என்ன இருக்குது, எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், ஒன்று இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒன்று இன்டகிரேட் பண்ண என்ன வரும், வெறும் எக்ஸ் வரும். லிமிட் என்ன, ஒய் ஸ்கொயர் பை ஃபோர் ஏ, இங்கே என்னது, டூ ரூட் ஏ ரூட் ஒய் டிஒய், ரைட்டா? அடுத்த ஸ்டெப்பு அப்பர் லிமிட் என்னது, அப்பர் லிமிட் எடுத்துக்கி இதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள், டூ ரூட் ஏ ரூட் ஒய் மைனஸ் லோயர் லிமிட் என்ன வரும்,
y squared by 4a close the bracket into n varum dy varum okay right ipo nama edha enter pandrom y ala enter pandrom appa enter pandradhukku munadi oru rendu moonu vela seiyanum idu prachana kedaadu y ku y squared enter panna varum power 1 kooti adha keela elidalam inga enna irukku root y iruka adanalae konja rearrange pannittu appra enter panna edanal edalamna 2 root a edana likalam y power 1 by 2 moda maathikiren maathittu inga enna irukku y squared by 4a into dy சரியா இப்போ இன்டர் பண்ணனவரும் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் டம் அப்ளை பண்ணீங்க 2 root a இத பவர் 1 ஆட் பண்ணுமா என்ன வர ரூல் என்ன இன்டகிரேஷன் ரூல் என்ன x பவர் n dx equal to பவர் 1 ஆட் பண்ணுவீங்களா n plus 1 by என்னது n plus 1 இவ்வளவுதான் ரொம்பலாம் போட்டு இன்டகிரேஷன் பண்ணி கஷ்டப்படுத்தாங்க அப்ப பவர் 1 by 2 இருக்கா இத ஆட் பண்ணா 1 by 2 plus 1 by 1 by 2 plus 1 வரும் இதே மாதிரி என்ன வரும் y cube by 3 வரும் ஏற்கனவே ஒரு 4 இருக்கா அப்ப என்ன வரும் 12 a லிமிட் என்ன 0 to 4a சரியா இங்க 2 root a இது y பவர் இது அரை இது 1 1 1 என்ன வரும் 3 பை 2 3 பை 2 னு வரும் ரைட்டா பை இது என்ன வரும் 3 பை 2 அதே மாதிரி நான் லிமிட் அப்ளை பண்ணல y cube by 12a லிமிட் என்ன 0 to 4a இப்போ அப்பர் லிமிட் அதே மாதிரி லிமிட் அப்ளை பண்ணும்போது இந்த சைமல்டேனியஸா இங்க சிம்பிளிஃபிகேஷன் கரெக்டா பண்ணிருக்கேன் கீழ என்ன இருக்கு 3 பை 2 இருக்கு 3 பை 2 மேல போற நேரம் 2 பை 3 ஆகும் ஏற்கனவே ஒரு 2 இருக்கா அப்ப மேல போச்சுன நேரம் 2 பை 3 ஆயிரும் இந்த ரூட் ஏ அப்படியே இருக்கும் y போல என்ன போறீங்க 4a பவர் 3 பை 2 மைனஸ் மைனஸ் இங்க என்ன வரும் 4a ஹோல் கியூப் பை 12a வரும் ஓகே இது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சரியா இப்போ இத சிம்பிளிஃபை பண்ண பாத்தீங்கன்னா இங்க ஒரு 2 இருக்கா இங்க 2 ரெண்டும் சேர்த்தா என்ன வரும்னா 4 பை 3 இது ரூட் ஏ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நிறையா பேரும் இது பண்ணுறான் ஒரு சின்ன ஃபார்முலா மாதிரி எடுக்கிறேனே அதாவது ஏ பவர் 3 பை 2 அப்புடின்னா ஏ ரூட் ஏ ரூல் படி சொல்லணும்னா 3 பை 2 வந்து என்ன பண்ணணும்னா 1 ப்ளஸ் 1 பை 2 எழுதணும் அப்புறம் ஏ பவர் 1 ஏ பவர் 1 பை 2 எழுதணும் அப்புறம் ஏ பவர் 1 ஏ ரூட் இவ்வளோ தூரம் தேவையில்லை ரொம்ப சிம்பிளாக போட்டுங்க ஏ பவர் 3 பை 2னா ஏ ரூட் ஏன்னு வந்துடும் ஓகே அப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் 4a ஹோல் பவர் 3 பை 2 அப்போ என்ன வரும் 4a என்ன வரும் ரூட்டு 4a வரும் ஓகே ரைட் இங்கே 4 க்யூப் பண்ண என்ன வரும் 64 வரும் மேலே a க்யூப் வரும் கீழே என்ன வரும் 12a வரும் ஓகே சரி இந்த இதில் முடிச்சிடேன் சொல்லுங்கள் மிச்சம் என்ன வரும் சொல்லுங்கள் 4 பை 3 இது ரூட் ஏ இங்கே 4a இருக்கா இந்த 4a இதை கூட மல்டி பண்ணிக்கலாம் இங்கே 4 இன்ட்டு 4 என்ன வரும் 16 வருமா அப்போ இங்கேயே மாற்றிக்கிறேன் என்ன வரும் 4 இன்ட்டு 4 16 ஏற்கனவே ஒரு ஏ இருக்கா அப்போ 16 ஏ பை 3 இந்த ரூட் ஏ அப்படியே வச்சுக்கிடுவோம் இந்த ரூட் ஆஃப் 4a வேணால் எழுதலாம் ரூட் 4 ரூட் ஏன்னு எழுதலாம் ரைட்டா அதே மாதிரி இதில் ஒரு ஏவை காலி பண்ணலாம் நிச்சயம் என்ன வரும் மைனஸ் 64 பை 12 ஏ ஸ்கொயர் வரும் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரூட் ஏ இருக்கா இங்கே ஒரு ரூட் ஏ ரூட் ஏ ரூட் ஏ என்ன வரும் ஏ வரும் அப்போ 16 ஏ பை 3 ரூட் ஏ ரூட் ஏ வந்து ஏ ரூட் 4னா எவ்வளோ வரும் 2 வரும் மைனஸ் 64 பை 12 ஏ ஸ்கொயர்டு வரும் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம்னா இங்கே ஒரு ஏ ஏ என்ன ஆயிரும் ஏ ஸ்கொயர்டு ஆயிரும் இது ரெண்டே மல்டி பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும் 32 பை 3 ஏ ஸ்கொயர்டு இங்கே 64 பை 12 ஏ ஸ்கொயர்டு வரும் சிம்பிளிஃபிகேஷன் தான் கொஞ்சம் பார்த்து பண்ணணும் இங்கே 12 அடித்து கொடுக்கலாமா எவ்வளோ வரும் 3 அடியா 12னா 30 4 கூட அடித்து கொடுப்போம் இங்கே என்ன வரும் 4னா இங்கே 3 வரும் இங்கே 1 16 வந்துடும் அப்போ 32 பை 3 ஏ ஸ்கொயர் மைனஸ் 16 பை 3 ஏ ஸ்கொயர்டு வரும் டினாமேட்டர் ஒரே மாதிரி இருக்கா கீழே 3 வரும் மேலே 32லேருந்து 16 அதாவது 32 16 கழிச்சா என்ன வரும் 16 ஏ ஸ்கொயர்டு பை 3 கடைசியில் அந்த ஸ்கூல் எழுத சொல்லுவாங்களே அது மாதிரி என்ன எழுதணும் ஸ்கொயர் யூனிட்டு எழுதணும் ஓகே ஸோ இது மாடல் தான் இது மாதிரி ஒரு மொத்தம் ஒரு 4 சம் இருக்குது இந்த 4ஐயும் பார்த்துட்டனால இது 8 மார்க் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க கேட்க மாட்டாங்களா இந்த கேட்க மாட்டாங்கன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இது தெரிஞ்சால் தான் நம்மளுக்கு செய்ய வேண்டிய ஒரு சேஞ்ச் ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் டாபிக் இருக்கு இல்லையா நீங்களாம் ஸ்ட்ரிப்பு போட்டு எப்படியும் பழகினீங்கன்னா தான் அதில் 8 மார்க் எழுத முடியும் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காண்டே இது நடத்துகிறேன் இது தெரியாமல் நேரம் அங்கே உள்ளே போக முடியாது சரியா நல்லா பார்த்துங்க ஒருவேளை உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா இதை என்ன பண்ணிடலாம் இந்த மாடல் வந்து ஒரு 8 மார்க் கேட்பாங்க தேங்க்யூ